हाय, दिस दिवाकर करुपैया. प्रॉब्लम नंबर 76. ए चार्ज पार्टिकल हैविंग ए चार्ज ऑफ माइनस 2.0 इंटू 10 टू द पावर माइनस 6 कूलम इज प्लेस्ड क्लोज टू ए नॉन कंडक्टिंग प्लेट हैविंग ए सरफेस चार्ज डेंसिटी ऑफ 4.0 इंटू 10 टू द पावर माइनस 6 कूलम मीटर टू द पावर माइनस 2. फाइंड द फोर्स ऑफ अट्रैक्शन बिटवीन द पार्टिकल अंड द प्लेट. राइट, இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எப்படி கார்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்ஸ் கிடையாது கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம்? கூலும்ஸ் லாவில் சொன்னால் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படி சொல்லலாம். இங்கே கியூ ஒன் கியூ டூலாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ்டு பாடிஸ், ஓகே, அந்த டூ சார்ஜ்டு பாடிஸ் ஒன்று என்னது? ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ்னே வச்சுக்கோ, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுக்கும் இடையில கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட மேக்னிட்யூட் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா, இந்த மூணையும் நான் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ரைட்டா? அப்போ நார்மலாக நான் என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கூலம்ஸ்ல எழுதலாம். தென் நம்ம என்ன எழுதலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூ டைம்ஸ் இ, அதாவது சார்ஜ் இன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதுறாமா? ரைட். அப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது. எப்படி எழுதலாம்? சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனு எழுதுறேன். அப்போ சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கார்லேட் பண்ணுறேன். கார்லேட் பண்ணால் அடுத்து நான் என்ன பண்ணலாம்? ஈஸியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாமா? எதுக்கு? அந்த ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கிற அந்த பிளேனோட அந்த பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா? இஇஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த சார்ஜ் பார்ட்டிக்கல் அண்ட் த பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூ டைம்ஸ் ஈன்னு எழுதுறேன். அப்போ சிக்மா க்யூ டிவைட் பை 2 எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டோட வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் 2 டைம்ஸ் 8.85 இன்டு 10 டு த பவர் மைனஸ் 12. மேலே இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மாவோட வேல்யூ கிவன் டேட்டா அண்ட் க்யூவோட வேல்யூ மேக்னிட்யூட் மட்டும் போட்டால் போதும். மேக்னிட்யூட் மட்டும் போட்டேன், ஆன்சர் என்ன வருது? 0.45 நியூட்டன். அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிச்சு. கார்லேஷன் தான் இம்பார்ட்டன்ட், ஓகே. கார்லேட் நம்ம பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் கார்லேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.